Geschichte, aber bei uns erzählt die Geschichte eine kleine Zwerg, das ist die Kodai, und sie erzählt einen... Okay, ja, Entschuldigung. Okay, wir machen doch weiter. Das ist die Kodai, so. கதை கதையாம் காரணமாம் காரணத்தால் தோரணமாம் கதை கேட்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். கதை அப்படின்னா முதல்ல ஒரு கேள்வி ஆரம்பிக்கும், அந்த கேள்விக்கான பதிலை தேடி போறது தான் கதைங்கிற ஒரு விஷயம். ஸோ கதை கேட்கறதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப அருமான விஷயம். ஸோ நமக்கு இன்னைக்கு கதை சொல்ல வந்திருக்காங்க நம்ம கோதை. நான் கதைன்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்துச்சு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சின்னதாக ஒரு பையனை வந்து அவங்க அம்மா தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பையன் வந்து அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா அம்மா இன்னைக்கு ஒரு நல்ல கதை சொல்லுங்கம்மா, அது வித்தியாசமாக புதுசாக ஒரு கதை சொல்லுங்கம்மா, நான் தூங்கிடுறேன் அப்படின்னானோ. உடனே அவங்க அம்மா அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு தம்பி, உங்கள் அப்பா இன்னைக்கும் எப்பயும் போல லேட்டாக தான் வராரு, அப்போ வந்து அவர் சொல்லுவார் பாரு புதுசு புதுசாக ஒரு கதை, அதை கேட்கலாம் நம்ம அப்படின்னாங்களாம். ஸோ இப்போ நம்ம கோதை பாப்பா சொல்கிற கதையை கேட்போம் பாங்க. நன்றி கோதை, உங்களுடைய ரகசியமான கதைக்காக, உன் மழலை அழகாக இருந்தது.